ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணனபத்த தீர்த்தம் தயாநிதிம் தேஹப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஹம்ச சந்தேசத்துல ரெண்டாவது ஆஸ்வாசத்துல இன்னைக்கு 32வது ஸ்லோகம் நாம பார்க்க இருக்கின்றோம். யஸ்யா யஸ்மின் வ்யவதிர பவத் தூஷணா பூஷணாலேபநாதிஹி நீதாமேனாம் நியதி விபவாதந்தரிஹிபம் தவீயஹ ப்ரத்யாசீதன்னிவநயனயோஹ வர்த்மநிஸ்தாபயித்வா தத்வாமேபம் வததி குசலீ தேவி சக்யாஹ முகேன. ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஹம்சம் சீதா பிராட்டியின் இடத்துல ராமனுடைய சந்தேகத்தை சொல்ல ஆரம்பிக்க போறது. அதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்னச்சு, பச்சாதேவம் கதைய பவதி பாகதேயேன ஜீவன் கல்யாணீந்த்வாம் குசல மனகா கோசலேந்திரோ நியுங்கே என்பதாக. பச்சாதேவம் கதைய எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத ஹம்சத்துக்கு ராமன் சொல்ற. அந்த சொல்ற வார்த்தையில தான் நீ எப்படி சொல்லணும், இதுக்கப்புறமா நீ போய் சொல்லு, ஒரு விஷயத்த சொல்லு. பவதி பாகதேயேன ஜீவன் கல்யாணியின்வாம் குசல மனகா கோசலேந்திரோன்னு எங்கே. உன்னுடைய சௌபாகியத்தினால ராமன் ஜீவிச்சுட்டு இருக்க. ஆகையால அப்படி ஜீவிச்சுட்டு இருக்கிற ராமன் உனக்கு உன்னிடத்துல குசல பிரச்சனம் பண்ற, நீ சௌக்கியமானு கேட்டு சொல்றன்னு சொல்லி சொல்ற. அங்க ராமனை சொல்லச்சு அனகான்ற ஒரு வார்த்தைய சொல்லி சொல்ற. அனகா அப்படின்னாக்க குற்றம் இல்லாதவர், தோஷம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அது அனகான்ற வார்த்தைய சொல்லச்சு தோஷம் குற்றம் எல்லாம் எப்ப வரும்ன்றத கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். தோஷம் அந்த குற்றம்லாம் எப்ப வரும், நம்மளுடைய பாபம் கர்ம சம்பந்தம் இருந்தாதான் இந்த தோஷம் வரப்போறது, பாபமும் வரப்போறது. கர்ம சம்பந்தம் இல்லாத போயிடுத்து அப்படின்னாக்க இந்த தோஷமோ பாபமோ எதுவுமே வரப்போறது இல்லை. ஆகையால பெருமாள் அவர் வந்து கர்ம சம்பந்தம் இல்லாதவர், அவர் அனகன், இப்படி ஒரு அர்த்தம் இதுக்கு. சரி, இப்ப இவளுக்கு மாத்திரம் சீதா பிராட்டி இங்க வந்து அல்லாடின்னு இருக்கால இந்த பிரிவு வந்திருக்க. இப்போ லோகத்துல நமக்கு ஒரு சிரமம், நாம் விரும்பாதது நமக்கு வருது அப்படின்னாக்க அது நம்மளுடைய கர்மம். நம்ம விரும்புறது வரதும் விரும்பாதது நம்ம விட்டு போகாமல் இருக்கிறதும் இதெல்லாம் நம்மளுடைய கர்மா, புண்ணிய பாப ரூபமான கர்மா. புண்ணியம் பண்ணினோம்னாக்க நம்ம விரும்புறதெல்லாம் நமக்கு வரப்போறது, பாபம் பண்ணிருந்தோம்னாக்க நாம விரும்பாதது நம்மள்ட வரப்போறது. இதுதான் நமக்கு நியத்தி. இப்போ சீதா பிராட்டியும் அவ விரும்பாதது தான் ராமனுடைய பிரிவு, ராமரும் விரும்பாதது தான். என்ன சீதா பிராட்டி சொல்லி சொல்றேன் வந்து, யஸ்துவயாசக சஸ்வர்கா, உம்மோட நான் எங்க இருக்கணும் அதுதான் சொர்க்கம். யஸ்துவயா வினா, நீர் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது இருக்க அது நிறையா, அதுதான் வந்து நிறையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நரக்கம்னு அர்த்தம். இது துவயாசக சஸ்வர்கா ஒண்ணும் இல்லையா? சரி, இப்படி சீதா பிராட்டி எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ராமனை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுதான் இதுவரைக்கும் நடந்தது. ஆனா இப்ப சீதா பிராட்டிக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியினுடைய பிரிவு ஏற்பட்டிருக்கு, அவரும் அதை விரும்பல.
இப்ப இந்த பிரிவெல்லாம் வந்திருக்கிறதுனால இது விரும்பாதது வந்திருக்கோம் இல்லையோ, இது கர்மாவினுடைய காரியமா? கர்மானு குணமா? இப்ப நாமெல்லாம் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி பெருமாளும் கஷ்டப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால அந்த மனுஷனுடைய அவதாரத்துல எப்படி எப்படியெல்லாம் சிரமங்கள் ஏற்படுமோ அந்த சிரமங்கள் மொத்தத்தையும் அபிநயம் பண்ணி காமிக்கிறேதான், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர, அந்த மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால இந்த மொத்தத்தையும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஜென்மால வரைச்சே கர்மகிருத்தமான ஒரு பிரிவு எல்லாம் வரும், அதனால சிரமப்படுறதெல்லாம் ஏற்படுறது. ஆகையால ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு பெருமாளே சொல்லி சொல்றேன். ஆகையால தன்னை மனுஷனாக பாவிச்சென்று அபிநயம் பண்ற ஒரு விஷயம் இங்க சொல்லச்சு. வியசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதா, உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னு ராமருடைய நிலைப்பாடு சொல்றது. அயோத்தியாபட்டினத்திலேயோ அந்த கோசல தேசத்திலேயோ எந்த ஜனங்களுக்காவது ஏதான ஒரு சிரமம் வந்துடுத்துனாக்க, வியசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதான்னு தனக்கே கஷ்டம் வந்துட்ட மாதிரி நினைச்சிருந்து பெருமாள் சிரமப்படுறான், கண்ணன் தான் ராமர் சிரமப்படுறான். உற்சவேஷு மனுஷியானம் யாருக்கான ஒரு நல்லது வந்தது, க்ஷேமம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, யாரத்துல ஏன்னா பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, தம் பையனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண மாதிரி நினைச்சிருந்து பெருமாள் சந்தோஷப்படுறான். ஆகையால பிதேவ பரிதுஷ்யத்தை, ஒரு அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்கு. இப்போ பெருமாள்ன்றவர் இந்த துக்கம் சந்தோஷம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துருக்கிறவர், அப்படி துக்கம் சந்தோஷத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துருக்கிற ராமன் பெருமாள் இப்படி ஒரு அபிநயம், இந்த மாதிரி வியசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதான்னு சொல்ற முறையில துக்கத்தை அடைகிறேன்னு சொல்றதெல்லாம் எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இது மொத்தம் அபிநய மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரீதியில இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன். இதுவரைக்கும் வந்து ஹம்சத்தினுடைய வாக்கியம், இப்பவும் ஹம்சத்தினுடைய சந்தேச கதனம் சந்தேசத்தை சொல்ல போறேன். இதுக்கப்புறமா வரப்போற வார்த்தை எல்லாம் ராமருடைய வார்த்தையே நேரடியாக சொல்ல போற வார்த்தை. இது ஹம்ச ராமர் சொன்னேர்னு சொல்லி சொல்ற வார்த்தை இல்ல, இது நேரையே ராமருடைய வார்த்தையாக அடுத்த ஸ்லோகத்துல இருந்து வரப்போறது. வியவதிரபவத் பூஷணாலேபநாதி நீதாஹ மேனாம் நியதி விபவாதந்தரீபம் தவீயஹாம். இவா சொல்லி சொன்ன பிற்பாடு ராமர் வந்து உனக்கு குசல பிரச்சனம் பண்றேர்னு ஹம்சம் சொல்லிட்டு சீதா பிராட்டியினிடத்துல, இதை கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு நிச்சயம் ஒரு சந்தோஷம் இருக்கதான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தோஷம். அந்த சீதா பிராட்டிய சொல்லச்சே, லக்ஷ்மியா தேவியா ஸ்தவச்ச புவனே லக்ஷணா ஞாபனந்தின்னு, உனக்கும் மகாலட்சுமிக்கும் லக்ஷணங்கள், அதாவது அந்த சாமுத்திரிகா லக்ஷணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீதான் மகாலட்சுமின்னு எல்லாரும் சொல்றா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி ஹம்சம் சொல்லித்து. இப்ப ராமனுக்கும் சீதைக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தது, எவ்வளவு பிரீத்தி இருந்தது, என்ன மாதிரி இருந்தன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக முதல்ல சொல்லி சொல்றார். யஸ்யா யஸ்மின் வியவதி ரபவத்து பூஷணா லேபனாதிகி, ஹே தேவி, அந்த சீதா பிராட்டிய பார்த்து சொல்ற வார்த்தை, எஸ்யாக சீதாயாக தவ, அதாவது சீதையினுடைய, யஸ்மின் ராமச்சந்திரே மயி விஷயே பூஷணாலேபனாதிகி, அது எல்லாமே வியவதிகி அபவத்து, அதாவது பிரிப்பதாக இருந்துருக்கு, அதுவே கஷ்டப்படு ஒரு சிரமத்தை ஏற்படுத்ததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த நெருக்கத்தை குறைப்பதாக இருக்கிறது, தடுப்பதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ராமரும் சீதா பிராட்டியும் அவ்வளவு நெருக்கமானவர்களாம்,
அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ற. ஆலிங்கனம் பண்ணிக்கச்சே அவள் கழுத்துல போட்டு இருக்கிற பூஷணங்கள்லாம் கூட ஒரு தடங்கலாக இருக்கான். பூஷண ஆலேபனம், இப்ப சந்தன, அதாவது இந்த சந்தனம் மாதிரி வாசன திரவியங்கள்லாம் பூசின் இருப்பான். அந்த பூசின் இருக்கிறதெல்லாம் கூட ஒரு தடங்கலாக இருந்துருக்கு காத்திர சம்ஸ்பர்சத்துக்கு. ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய காத்திரமும் அப்படி நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவாளாக இருந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிறாளாம் சீதா பிராட்டி. ஆகையால சீதா பிராட்டிக்கு பெருமாளிடத்துல அவ்வளவு பிரீத்தி. பெருமாளும் அவரும் வந்து சக்கரவர்த்தி திருமுகன் தானே, அவரும் நிறைய பூஷணங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு, இவளும் பூஷணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கா. இந்த பூஷணங்கள் கூட தடங்கலாக இருந்துருக்கு இவளுடைய பிரீத்திய பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆலிங்கனத்தும் பொழுதுன்னு ஒரு விஷயம். அவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்துருக்காருன்னு இந்த இடத்துல வியாக்கியானத்துல ஒரு விஷயத்தை விசாரம் பண்ணிருக்க. என்னன்னா பூஷண ஆலயப்பன ஆதி சப்தம் சொல்லிருக்கு. ஆதி சப்தத்தினால எத்த சொல்றது? பூஷணம்ன்றது ஸ்தூலமா இருக்கக்கூடிய ஒரு நகைகள். ஆலயப்பனன்றது சந்தனம்லாம் இருக்கு, இது உடம்புல வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது, சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா ஆதி சப்தத்தினால எத்த சொல்றது அப்படின்னா வஸ்திரங்கள்லாம் கூட தடங்கலாக இருக்கு, அந்த சம்ஸ்பர்சத்துக்கு தடங்கலாக இருக்குன்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. பெருமாள் விஷயத்துல இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அதோட இது சாமான்யமாக இது சாமுத்திரிக லட்சணத்தோட சொல்லச்சே, இது வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவாள் விஷயத்துல இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அதோட இல்லாத என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட, பூஷணம்ன்றது ஸ்தூலமாக இருக்கு, அதை காட்டிலும் இன்னும் மெல்லிசா அதை வந்து குறைவா இருக்கிறது சந்தனம் முதலியவைகள்லாம். ஆதி சப்தத்தினால இதனுடைய வாசனையே கூட அது கூட இவாளுக்கு தடங்கலாக இருக்குன்னு சொல்லி சொல்லணும் என்று சொல்லி வியாக்கியானம் பண்ற. அதுவும் ரொம்ப ரசமாக இருக்கு. அதுல அலகாமாதோ அலகாமோ ஆமோதோபி பாராயத்தே அப்படின்னு சொல்லி கவி சொல்றான். அலக ஆமோதம், அலக்கன்றது இந்த முகத்துல வந்து சுவாபாவிகமா வந்து விழக்கூடிய மின்னச்சுமயர்னு சொல்லி சொல்லுவா கூந்தல். அந்த பெண்களுடைய கூந்தலுக்கே வாசனை அதிகம், அந்த கூந்தல் வாசனையே பலுவா இருந்துருக்கு அவளுக்கு அப்படின்னு அவளுடைய மென்மையை பத்தி சொல்றது. அந்த மாதிரி இந்த சந்தனத்தினுடைய வாசனை இருந்துருக்க அந்த வாசனை கூட அந்த பெருமாள் ராமனும் சீதையும் ஒரு நெருக்கமாக இருப்பதற்கு தடங்கலாக இருக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் இவ ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்தா அப்படின்றத சொல்லி சொல்ற. எஸ்யாஹ யஸ்மின் வியவதிர பவது பூஷணாலேபனாதிஹி நீதாஹ மேதாம் நியதி விபவாது அந்தரீபம் தவீயஹ. அப்படிப்பட்ட சீதைய இந்த இடத்துல நியதி விபவாது அந்தரீபம் தவீயஹ, அவளுடைய ஒரு நியதி. நியத்தின்றது நமக்கு சொல்றதா இருந்தா அவளுடைய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் லோகே நியதி கர்ம சாதனம், நியதி சர்வபூதானாம் நியோகே ஸ்வியக காரணம்னு. அது எம்பெருமானுடைய இச்ச சங்கல்பம்ன்றது போய் அதை நியத்தின்னு சொல்லி சொல்றது இந்த இடத்துல. நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு நம்மளுடைய பாப விசேஷம் இப்படிப்பட்ட பிரிவு ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்லிக்கலாம். ரகசியத்ரயசாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுல எல்லாரும் விரும்புறது என்ன அப்படின்னா, முதல்ல தீர்காயுஷ்மான் பவன்னு ஆயுஷ்தான் எல்லாரும் விரும்புறோம். அடுத்தது நல்ல தனவான் பணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் நாம நினைக்கச்சே இது ஒவ்வொன்றும் விபரீதத்துல கொண்டு போய்
முடியறது அப்படின்னு சொல்லி சொல்ற. எவ்வளவுக்கு எவ்வளவு தனம் இருக்கோ ஐஸ்வர்யம் சத்ருசாலிதான்னு சொல்லி சொல்ற. இந்த ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா நிறைய எதிரி அதிகமாயிடு போருவா என்று சொல்லியிருக்கார். நல்ல பலிஷ்டனாக இருக்கும், ஆரோக்கிய திருடகாத்திரோபவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றோம். அப்போ அந்த திருடகாத்திரனா இருந்துன்னாக்க இந்த இந்திரிய உல்பண்யம்னு இந்திரியங்கள்லாம் கண்ணா பின்னான்னு பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமாக ஆயிடும் அந்த திருடகாத்திரமாக இருக்கிறது. நல்ல விஷயத்துல பிரவர்த்திக்காத வேற விஷயங்கள்லாம் கூட போகும்படியாக போயிடுமா. ஆயுசு நிறைய ஆயுசு கொடுக்குற, நமக்கு மாத்திரம் நிறைய ஆயுசு கொடுத்தா போருமாண்ணா? நம்ம சேர்ந்தவாளுக்கும் நிறைய ஆயுசு கொடுக்கணும். நம்ம சேர்ந்தவாளுக்கு குறைஞ்சவெல்லாம் ஆயுசை குறைச்சலாம் ஆயுசை கொடுத்துட்டு நமக்கு நிறைய ஆயுசு கொடுத்தாக்கா அப்ப அதனால என்ன ஆகும்னா பந்து வியோகம் ஏற்பட போறது. அதனால சோகம்தான் மிச்சமாகுமே தவிர எதுவும் ஆயுசு கொடுத்ததே அதை வந்து விசேஷமா நினைக்கிற மாதிரி இருக்க போறதில்லை. 90 வயசு 100 வயசு இருந்தவாளுக்கெல்லாம் எல்லா சமயத்திலையும் பந்து வியோகம் இல்லாமல் கட்டம் இல்லாத இருந்திருக்கோம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரகாரத்துல எங்கேயோ ஒரு அந்த பந்துக்களை ரொம்ப நெருக்கமானவர்களை இழந்து அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலை அவளுக்கு வரதான் வரும் அது. ஆகையால எல்லாரும் லோகத்துல விரும்புறோமே தவிர இது மூணும் விரும்புறோம். ஆயுசு வேணும், திருடகாத்திரனாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறோம். இது மூணும் விபரீதத்துல தான் கொண்டு முடிக்கிறதே தவிர இது மூணும் நேர்ல கொண்டு முடிக்காது, நல்லதுல முடிக்காதுன்னு சொல்லி சொல்ற. ஏன் அந்த விபரீதத்துல முடிக்கணும், நல்லதுலதான் முடிச்சுட்டு போலாமே அப்படின்னாக்க நல்லதுல அதுல நியத்தின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த கர்மாதான் இந்த பிரிவெல்லாம் ஏற்படுத்துறது. அந்த பிரிவுன்றது ஜீவிச்சிருக்கச்சே இவா ஒரு இடத்துல இருக்கிறது அவா ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிப்பட்ட பிரிவாவும் இருக்கலாம். ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் இல்லாத போறதுன்ற பிரிவும் ஏற்படலாம். இந்த பிரிவுன்றது எதை ஏற்படுறது, நம்மளுடைய கர்மாவனாலதான் ஏற்படுறது. நாம ஏதோ பாப்பம் பண்ணிருக்கோம் அதனால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரிவுன்றது ஏற்படுறது. ராமனுக்கும் சீதைக்கும் அந்த பிரிவு இருந்துட்டு இருக்க, இந்த பிரிவுக்கு இவர் என்ன ராமர் பாப்பம் பண்ணிருக்காரா சீதை பாப்பம் பண்ணாலா, யார் பாப்பம் பண்ணிருக்கா, என்னத்துக்காக இவாளுக்கு ஒரு பிரிவு வந்திருக்கு அப்படின்னா இவா அபிநயம் பண்றா, பிரிவு வந்ததாக அபிநயம் பண்றா. எப்பவும் வந்து பெருமாளும் பிராட்டியும் விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினின்னு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெருமாளும் பிராட்டியும் பிரியாதவர்களாக தான் இருந்துட்டு இருக்கா. வட்ச பெருமாள் வந்து வாமனாவதாரம் எடுக்கச்சே கிருஷ்ணாஜினேன்னு சம்ரன்வன்னு பிரம்மச்சாரியா இருந்துட்டு இருக்கார். வாமச்சாரிய அப்போ வந்து அவர் திருமார்புல லக்ஷ்மி இருந்துட்டு இருக்காளாம். அந்த லக்ஷ்மிய மறைக்கிறதுக்காக கிருஷ்ணாஜினத்தை மாந்தோலால இழுத்து இழுத்து போத்துக்கிறாராம். அந்த லக்ஷ்மி தெரியக்கூடாது, பிரம்மச்சாரின்னு பேர் வச்சுட்டு மார்ல லக்ஷ்மி வச்சுட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்டு போறாளேன்னு. அப்படி பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் பிரியாதவாளாக தான் இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு அபிநயம் இது. இப்ப இந்த பிரிவு வந்துடுத்து. இப்ப இதுல சொல்ற விஷயம் மொத்தமே அந்த அவதார புருஷாளாக நினைச்சுண்டு விஷயம் கிடையாது. இங்க சொல்ற சந்தேசமோ ஹம்சம் சொல்ற சந்தேசமோ ஹனுமான் சொல்ற சந்தேசமோ எல்லா சந்தேசங்களும் ராமர் ஒரு சாதாரண மனுஷன், சீதா பிராட்டியும் அவருடைய மனைவி, இந்த முறையில தான் நடக்கிறது. இப்போ இவா ரெண்டு பேருமே சீதா பிராட்டி பதிவிரத்தையாக இருந்துட்டு இருக்கா, ராமனையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கவா, அவளுக்கு போய் எப்படி என்னத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு பிரிவு வரணும், ராமர் மாத்திரம் எப்படி இருந்துட்டு இருக்கே, ராமரும் எப்ப பார்த்தாலும் அந்த சீதா பிராட்டியோட ஒரு பரிவோட இருந்துட்டு இருக்கே, அனகஹா தோஷம் இல்லாதவர்னு வேற ராமரை சொல்லியாச்சு, அவருக்கே இந்த பிரிவு வரணும் அப்படின்னு சொன்ன நியதி விபவாத்து. அப்ப ஈஸ்வரனுடைய நியத்தி இருக்க சங்கல்பம்ன்றது இருக்க அது யாராலையும் மாத்த முடியாது. அபரியனியோஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அபரியனியோஜ்யம்னா கேள்வி கேட்க முடியாதது அப்படின்னா, ஒரே தப்பு ரெண்டு பேர் பண்ணிருக்கலாம், ஆனா இவனுக்கு தண்டனை குறைவா இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு தண்டனை அதிகமா இருக்கலாம். ஏன் அவனுக்கு குறைவா இருக்கு, ஏன் இவனுக்கு அதிகமா இருக்குன்னு நாம கேள்வி கேட்க முடியாது. அதாவது பெருமாள் விஷயத்துல ஒரே புண்ணியமே பண்ணிருக்கலாம், ரெண்டு பேரும் பண்ணிருக்கலாம். ஒத்தனுக்கு இப்ப சாதாரணமா சொல்லச்சு எதிர்த்தா சுக்கிருத்தம்னு சொல்லி சொல்றது, நம்ம எதிர ஒரு பசுமாடு வருது, பிராமணன் வர, சௌமங்கல் லட்சணங்களோட ஒரு பெண்மணி வர, இப்படி எல்லாம் வரைச்சு அவள் எல்லாம் அப்பிரதட்சணமா போகக்கூடாது, அவள் எல்லாம் பிரதட்சணமா போகணும்னு சொல்லி சொல்றோம்.
பெருமாள் ஏழ்றே, பெருமாள் ஏழுனாக்க நாம பிரதட்சிணமா போறது, அப்பிரதட்சிணமா போகக்கூடாது. வேத பாராயண கோஷ்டி வந்துனாக்க பிரதட்சிணமா போறோம். இப்ப நாம பண்ணணும்னு பண்ணல, பிரதட்சிணம் பண்ணணும்னு பண்ணல, பண்ணாட்டா கூட எதிர்ச்சையா அமையறது நாம வந்து இந்த மாதிரி வருது. இப்ப இந்த எதிர்ச்சா சுக்கிரத்துவத்துக்கு ஒரு பலன் கொடுக்கணும். இந்த பலன் என்ன மாதிரி பலன் பெருமாள் கொடுப்பேர் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு இந்த எதிர்ச்சா சுக்கிரத்துவத்தினால ஒரு ஐஸ்வர்யத்தையோ ஒரு அல்பமான ஒரு சந்தோஷத்தையோ கொடுத்து அதை நல்லிஃபை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சிலருக்கு இந்த எதிர்ச்சா சுக்கிரத்தையே பெருசா எடுத்துட்டு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக ஒரு பண்றேன். அப்போ அந்த ஒரே எதிர்ச்சா சுக்கிரத்தமே ஒத்தனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு இவனுக்கு கால விசேஷத்துல ஜன்மாந்தரம் இல்லாதபடி பரிபூர்ண பிரம்மானுபவம் வரைக்கும் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் சீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு நீ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களும் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வரும் அளவுக்கு இந்த எதிர்ச்சா சுக்கிருத்தம் காரணமாக ஆறுது ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்துறதுனால. இதே இன்னொருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஏதோ ஒரு கால விசேஷத்துல அவனுக்கு ஏதோ ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறது, ஏதோ ரூபா வருது, அந்த மாதிரி போறது, இப்படி போறது, இது ரெண்டும் ஏன் இப்படி பண்றேர், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சுக்கிருத்தம் தானே ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். நாம ஒன்னும் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அபரியன் யோஜன் ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய சங்கல்பம், யாருக்கு எப்படி எந்த பலனுக்கு எந்த காரியத்துக்கு எந்த பலன்றதெல்லாம் சொல்ல முடியாது. A=B சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. கருட புராணத்துல சொல்லிருக்கிறவைகள்லாம் கூட ஒரு தோராயமான வைதானே தவிர அப்படியே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல இதுல சொல்லி சொல்ற ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே சொல்ற பாவீனி தழுவு என்று சொல்ற, அதாவது பிறர் மனைவிகள் இடத்துல, அதாவது தன் மனைவி தவிர மீதி பெண்களிடத்துல தவறான கண்ணோட்டத்தோட நாம நடந்துட்டோம்னாக்க அவனுக்கு நரக்கம் ஏற்படுமா, அந்த நரக்கத்துல ஸ்வர்ணத்தினால ஒரு பிரதிமை பழுக்க பழுக்க காய்ச்சி அந்த பிரதிமைய நீ இப்படிப்பட்ட தப்பு காரியம் பண்ணிருக்கியோ இல்லையோ, இந்த தப்பு காரியத்துக்கு இதுதான் தண்டனைன்னு பாவீனி தழுவு, இந்த ஸ்வர்ண பிரதிமைய பழுக்க காய்ச்சின்னு அந்த அப்படியே அப்படியே நெருப்பு அப்படியே இதுவா இருக்கும், அதை நீ தழுவு ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த நரக்கத்துல இருக்கிறவ யமபட்டன்லாம் நம்மள சொல்லுவானா. இதுதான் பிரத்திய வேற பெண்களிடத்துல தவறான கண்ணோட்டத்தோட நடந்துட்டமான வரத்துக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அந்த தப்பு காரியத்தை பண்ணக்கூடாது, அதனுடைய தப்பு காரியத்தினுடைய எண்டு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக சொன்னதே தவிர அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை காட்டிலும் அதிகமாகவும் ஆனாலும் ஆகலாம். நம்மளுடைய சுக்கிருத விசேஷத்தினால கூடவே வேற சுக்கிருத்தம் பண்ணினதுனால இதை காட்டிலும் குறைஞ்சாலும் ஆகலாம். ஆகையால லிட்டரெல்லாம் இப்படியே எடுத்துக்க முடியாது. ஆகையால பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் இருக்க, அந்த சங்கல்பத்தை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. இவனுக்கு ஏன் அப்படி பண்ண, அவனுக்கு ஏன் இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கு. நீ தாமே நாம் நியதி விபவாத்து அந்தரி பந்தி விதவியா, நியதி விபவாத்து, இந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால அபரியநியோஜியமான ஒரு சங்கல்பத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, ஏனாம் நீ தாம், இவளை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு வச்சிருக்க, எங்க கொண்டு வச்சிருக்கா, ராட்சசர்களாலே இவள் எங்கேயோ கொண்டு வைக்கப்பட்டவளாக ஆயிட்டா சீதா பிராட்டி. எங்க எத்தனையோ மலைகளை தாண்டி, நதிகளை நூத்துக்கணக்கான நதிகளை தாண்டி, சமுத்திரத்தை தாண்டி, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு த்வீபத்துல கொண்டு போய் அந்த சீதா பிராட்டியை கொண்டு வச்சாச்சு. நான் இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், இப்படி எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு வந்துடுத்து. இது ஈஸ்வர சங்கல்பம். ஈஸ்வர சங்கல்பம்ன்றது யாராலையும் மாற்ற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்திருக்கு என்று சொல்ற. நீ தாமே தாம் நியதி விபவாத்து அந்தரீபம் தவியா, வெகு தூரத்துல இருக்கக்கூடியது தவியா அந்தரீபம், அந்தரீபம்னா துவீபம்னு அர்த்தம், வெகு தூரத்துல இருக்கிற துவீபத்துக்கு ராட்சசர்களாலே
இவளை பாவம், அதாவது இவள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளிடத்துல நெருக்கம் வேணும்ன்றதுக்காக தான் அணிந்திருக்கிற பூஷணங்கள் கூட அந்த நெருக்கத்துக்கு தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறாளோ, அந்த சந்தன பூச்சு, சந்தன பூச்சு கூட பகவத் சம்ஸ்பர்ஷத்துக்கு தடங்களாக இருக்கு, அதனுடைய வாசனை கூட தடங்களாக இருக்குன்னு நினைச்சிருக்கிறவளுக்கு ஈஸ்வர சங்கல்பம் எங்கோ இருக்கும்படியான ஒரு நிலை வந்துடுத்து. அப்படி இருந்துருக்கிற ஒன்ன தன் எதிரையே இருக்கிறதாக பெருமாள் ராமன் நினைக்கிறாராம். அந்த சீதா பிராட்டிய பிரத்யாசீதன் இவ நயனையோகோ வர்த்மனி ஸ்தாபயத்வா, பகவத் தியானம் பண்றதுக்கு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளை தியானம் பண்ணனா சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமான் சூரிய மண்டலத்துக்கு பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணச்சே, நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணச்சே சூரிய மண்டல தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டான்னு சொல்லிட்டு அந்த நாராயணனை நாம அனுசந்தானம் பண்றோம். சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற எம்பெருமான் புரூ மத்தியம் இரண்டு புருவங்களுக்கு இடையில இருக்கிறதாக பெருமாளை தியானம் பண்றோம். ஏஷோட்சிணி புருஷோ திருஷ்யத்தை, கண்கள்ல இருக்கிறதாக தியானம் பண்றது. அந்த கண்ணுல இருக்கிறதா தியானம் பண்ணச்சே என்னாகும் அப்படின்னாக்கா ஒரு நெருக்கம் ஏற்படும். இங்க கப்யாசஸ்ருதி ஹிரண்ய கேசகா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகா சர்வ ஏவ ஹிரண்யஹான்னு சுவர்ணஹான்னு பெருமாள் எப்படி எழுந்துருள் இருக்கே, திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்துருள் இருக்கேறாம், பல 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 பலான்னு அந்த ஸ்வர்ண சாயையோட பெருமாள் எழுந்துருள் இருக்கேன்னெல்லாம் வேதம் சொல்றது. ராமர் என்ன பண்றார் இப்போ, சீதா பிராட்டிய அவளை எங்கேயோ இருக்கிறதா நினைக்கிறது இல்ல, அவள் எப்ப பார்த்தாலும் அவளையே தியானம் பண்ணிட்டு இருக்கே, சீதையே நினைச்சுட்டு இருக்கே, அந்த சீதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால தன் கண்ணுக்குள்ள இருக்கிறதாக இருக்கார். இப்ப கண்ணுக்குள்ள எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டா, எதிரையே சீதா பிராட்டி இருந்தாள்னாக்க அந்த கண்ணுல சீதா பிராட்டி தெரிவா. இப்ப ராமர் கண்ணுல சீதா பிராட்டியினுடைய கண்ணுல ராமர் இருப்பே, ராமர் கண்ணுல சீதா பிராட்டி இருப்பா எதிரியே இருந்தாள்னாக்க, அப்ப எதிர இருக்கிறதா தியானம் பண்றேர். இது தியானத்துல ஒரு இடமாக சாஸ்திரமும் சொல்லிருக்கு. அப்போ அந்த தியானம்ன்றது நிர்விஷயமான தியானம் இருக்காது. தியானத்துல எதனா ஒன்னு நினைச்சுட்டுதான் தியானம் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் சீதையே தியானம் பண்ணிட்டு இருக்கார், சீதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதும் எங்க இருக்கிற சீதைன்னா அந்த கண்ணுள்ள இருந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. ரொம்ப தூரத்துல இல்ல, கண்ணுள்ளே இருந்துட்டு இருக்கிறதுனால பிரத்யாசீதன் இவன இவனயனயோஹோ வர்த்மனி ஸ்தாபயித்வா, நயனையோர் வர்த்மனி ஸ்தாபயித்வா, இந்த கண்ணனுடைய வர்த்மா அந்த பார்வை விழும் இடத்துல சீதா பிராட்டி இருக்கிறதாக நினைச்சு, தத்வாமேவம் வததி குசலி தேவி சக்யா முகேன, ஏவம் வததி குசலி, ராமன் உன்னையே மனசுல நினைச்சுட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால உன்னுடைய தியானம் இருந்துட்டு இருக்க அதுவே பெருமாளுக்கு ஒரு ஜீவிக்கைய கொடுக்கறது, பிராணதாரணத்துக்கு காரணமாக ஆறுது. நாமெல்லாம் சாதாரணமா தப்பு காரியம் பண்ணிட்டு அந்த தப்பு காரியம் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கச்சேதான் பெருமாள் இண்ட போவோம். அது வரைக்கும் பெருமாளை பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம். கிரந்தாமி சம்பிரத் யகதிஸ்தவாகிரேன்னு சொல்லி சொன்ன அந்த நாம பண்ற தப்பு காரியங்கள்லாம் உடனே எல்லாம் பலன் கொடுக்காது, அது எப்பயோ ஒரு சமயத்துல அதுக்குன்னு ஒரு ஒரு நியத்தி இருந்துட்டு இருக்கு. வருஷ கிரமத்துல வரைச்சு நாம இப்ப தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கு, அவன் எல்லாம் இவ்வளவு தப்பு காரியம் பண்ணா அவனுக்கு ஒன்னும் ஆள சௌக்கியமா இருக்கானேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பா மொத்த பேருக்கும் அந்த தப்பு காரியம் பண்ணான்னா அதுக்கு உண்டான சிக்ஷை இருக்க போறது. இது அத்தியவா அப்திசத இப்போ இன்னும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா அவனுக்கு அந்த சிக்ஷை இருக்கதான் இருக்கும். அந்த தப்பு காரியம் பாப்பங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மளால தாங்கவே முடியாது. வருஷ வரிசையா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்ம பெருமாளை நினைக்கிறவாளாக நாம இருப்போம். கிரந்தாமி சம்பிரத் ஜெகதி ஸ்தவாகிரேன்னு அங்க ஆளவந்தார் சொல்றார், நனிந்தி தங்கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயா வியதாயி கோஹம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத் ஜெகதி ஸ்தவாகிரேன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இல்ல, ராமர் எப்பவும் என்ன பண்றேன்னா எல்லா சமயத்திலையும் சீதா பிராட்டியே நினைச்சுட்டு இருந்துருக்கு. ஆகையால ஏதோ
பிரிவு காலத்துல மாத்திரம்தான் சீதா பிராட்டியை நினைக்கிறதுன்றது இல்ல, எல்லா சமயத்திலையும் சீதா பிராட்டியை நினைச்சுட்டு இருக்க. அப்ப எல்லா பிராட்டின காலத்திலயும் சீதா பிராட்டி ராமரோட அருகிலேயே இருந்துட்டு இருக்கா, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னால கண்ணுல சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா ராமருடைய கண்ணுல. பிரிந்த காலத்திலையும் சீதா பிராட்டி அந்த ராமருடைய தியானத்துல விஷயமா அப்படின்னால சீதா பிராட்டி விஷயமா அப்படின்னால அவளும் அந்த பிரிவு காலத்திலயும் ராமருடைய கண்ணிலேயே இருந்துட்டு இருக்கா. கண்ணுல இருக்கிறதுனால அருகில நேரைய இருக்க மாதிரி வச்சுண்டு தத்வாம் ஏவம் வததி குசலி தேவி சக்யா முகேன. என் துவாரா இப்ப ராமன் என்னென்ன வார்த்தை சொல்லி சொன்னாரோ, இது வரைக்கும் ஹம்சம் ராமனிடத்துல சொன்ன வார்த்தைய, அதாவது மூணாவது மனுஷன் சொல்ற வார்த்தையா சொல்றது, இதுக்கப்புறமா ராமருடைய வார்த்தையே நேருக்கு நேர் சொல்ல போறேன் நானு. இப்ப இதுல இருந்து ராமர் சொல்ற வார்த்தையை நான் சொல்ல போறேன். உமக்கு ஒரு சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தேசத்தை அனுப்பிச்சிருக்கேன் ராமன், அந்த சந்தேசத்தை நீ கேட்கணும்னு ஹம்சம் சீதா பிராட்டியின் இடத்துல சொல்லி சொல்றது. பூஷணாலேபனாதிஹி நீதாமேனாம் நியதி விபவாதந்தரீபம் தவீயஹாம் பிரத்யாசீதன்னிவநயனயோஹோ வர்த்மநிஸ்தாபயித்வா தத்வாஹமேவம் வததி குசலி தேவி சக்யாஹ முகேன. இப்படி எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிரிவே இல்லாத இருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.